இருக்கு, இப்படி பேசுறது என்னவா இருக்கு, அசக்கியமாக இருக்கிறது, பொறுக்க முடியாதபடி இருக்கு. அதனால சிந்தன் அழையேன், சிறிது சிறிது என்று அழைக்காதீர்கள். ஏன், எம்பெருமானுடைய உயர்ந்திருக்கக்கூடிய குணங்களை பேசுற பாகவதோத்தமர்கள் வந்து பேசினா அது கொண்டாட்டமா தானே இருக்கணும், அது எப்படி வருத்தமா இருக்கும் அவளுக்கு, அது எப்படி அவளுக்கு தொந்தரவா இருக்கும், டிஸ்டர்பா இருக்கு, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு ஏன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குண அனுபவத்திலே மூழ்கி இருக்கிறானா அந்த பெண் பிள்ளை. அப்படி மூழ்கி இருக்கிறதுனால தனக்கு வேண்டி இருக்கக்கூடிய இந்த அடியார்கள் பேசுவதும் கூட அவளுக்கு சமமா இருக்கு, அசக்கியமாமா போலே, அதுவும் சமமா இருக்கு. எப்பொழுதும் இவர்கள் பேசுறத கேட்டதுல ஆசைப்படுவோம், இன்னும் சொல்லுவோன்னு கேட்டுட்டு இருப்போம் அழகா. ஆனா இன்னைக்கு பேசுறத அவளுக்கு கேட்கறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா தான் எம்பெருமானுடைய குணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறச்சே இவர்கள் இப்படி வந்து பேசுவதும் தனக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அப்படி இருக்குமா, எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீரங்கத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை உதாரணமா சொல்றார். திருவாய்மொழி பாடான் என்றார் செல்வல் இருந்ததையும் அசக்கியமா போலே அப்படிங்கிறாரடா. இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதருடைய தீர்த்தவாரி நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல, காத்தால எடுத்து சந்திரபுஷ்கரனில் எழுந்தருடைய ஸ்ரீரங்கநாதன் தீர்த்தவாரி அப்படின்னா அந்த மொழிக்கு எழுந்துக்கணும். அதுக்குன்னு ஒரு சின்ன பெருமாள் வச்சிருப்பார், தீர்த்தவாரி பெருமாள் ஒருத்தர் வருவார் அடா, இவர் போத்தின் தான் வருவார் ஜாக்கிரதையா, ஸ்ரீரங்கநாதர் வரைச்சே அங்க அந்த தீர்த்தவாரி முடிஞ்சு அப்படி எழுந்துக்கணும் அழகா. அது பக்கத்துலதான் ஒரு புண்ணை விருட்சம், ஸ்தல விருட்சம், ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய அற்புதமான விருட்சம், அது பரம பாக்கியம் பெற்ற விருட்சம். பராசரப்பட்டர் அதற்கு ஒரு ஸ்லோகம் பண்ற, எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு, ஸ்ரீரங்க பட்டர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிற ஸ்லோகங்களை, அந்த விருட்சத்தை பார்த்து ஒரு ஸ்லோகம் பண்றார். ஸ்ரீரங்கராஜ கரணம் ரத சாஹிதாப்யா லக்ஷ்மியா ஸ்வஹஸ்த கலித ஸ்ரவணாவதம் உன்னாக தல்லஜ மஜஸ்ர சஹசிரகீதி சேகோத்த திவ்ய நிஜசௌரபம் ஆமநாமா என்று வரக்கூடிய ஸ்லோகம். ஸ்லோகம் தெரியாட்டியும் போற வழியில அந்த குணமரத்தை சேவிச்சுட்டு போனோம், சந்திரபுஷ்கரனையை சேவிச்சுட்டு போனோம். எப்படிப்பட்டதா இருக்கு அந்த அந்த புண்ண விஷயத்துக்கு ரெண்டு ஏற்றம் இருக்கு. ராத்திரி ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதரும் அங்க விளையாடுவார்களாம். அப்ப அந்த புண்ணை மரத்திலே இருவருடைய திருக்கணங்களும் பட்டிருக்கும், எம்பெருமானும் பிராட்டியும் கரஸ்பரஷம் பட்ட மரம் அது. காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஒவ்வொரு அடியாரா அப்ளிகேஷன் போட்டுட்டே இருக்கும், தேகிமே தேகிமே கிருப்பையா நாத தேகிமே, எனக்கு இது வேணும் பெருமாளே, எனக்கு அது வேணும் பெருமாளே, எனக்கு இது வேணும் பெருமாளே. ராத்திரி வரைக்கும் எல்லாருக்கும் எம்பெருமான் என்ன பண்றார், ததா மீதே கொடுத்தேன்பா, அனுகிரகம் பண்ணேன்பா இப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அப்பா ராத்திரி அரவணை அம்சம் ஆயாச்சா, ரொம்ப சந்தோஷம், இப்ப கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா போயிட்டு வருவோம் அப்படின்னு சந்திரபுஷ்கரன் கிட்ட வந்துடுறாரு. பிராட்டியும் பெருமாளும் அப்படி கூடி அங்க ரமிக்கிறார்களா, அங்க விளையாடிட்டு இருக்காளாம். இப்படி விளையாடுறச்சே பிராட்டிக்கு ஆசை, இந்த புண்ண மரத்துல இருக்கிற புஷ்பத்தை பறிச்சு சூடிக்கணும், இப்படி காதல் அழகா அந்த புஷ்பத்தை சூடிக்கணும் சூட்டிக்கணும்னு ஆசை. பிராட்டி அதை பறிக்க முயல்கிறாள், ஆனா கொஞ்சம் குள்ளம், அதனால பறிச்சுக்க முடியல அவளால், அந்த களை கொஞ்சம் உயரமா இருக்கு, பிராட்டியால பறிக்க முடியாதபடி. ஸ்ரீரங்கநாதர் பார்க்கிறார், தன் மனைவி கஷ்டப்படுறா விட்டுருவாரா, நானே பரிசு தரேன் உனக்கு அப்படின்னு இறக்கத்தோட உண்மையான பர்த்தாவா இருக்கிறவர் இறங்கி தானே எடுத்து பழிக்க போறார். இப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதருடைய கையை தட்டி விட்டான், வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், ஏன்னா நீர் பறிச்சு நான் சூட்டிக்கூடாது, நானே சூட்டிக்கணும். இதுக்கு ஸ்திரீத்வாபிமானம்னு பேர், ஸ்திரீகள் அந்த அபிமானத்தோட கூடியதா இருக்கிறது, நான் தான் பறிச்சுக்க முடியும், சரி பறிச்சுக்கோ ஏன்னா எட்டி அப்படி எம்பி பாக்கறா முடியல, அது கொஞ்சம் இன்னும் உயரமா தான் இருக்கு, பிராட்டிக்கு மேலதான் இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கநாதர் இடத்துல இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு இஷ்யூவா இருக்கு, என்னன்னு அவளால பறிக்க முடியல, ஆனா தானே தான் பறிச்சுக்கணும், ஸ்ரீரங்கநாதர் பறிச்சும் கொடுக்கக்கூடாது, எப்படி பண்றது என்ன, ரொம்ப சுலபம், தன்னுடைய திருக்கரத்தால அந்த கிளையை படிச்சு அந்த கிளையை அப்படியே வளைச்சாராம் ஸ்ரீரங்கநாதர். இவ கை பக்கத்துல வந்துடுது பறிச்சுட்டா சூட்டின்டா. அப்ப ஸ்ரீரங்கநாச்சியார் மட்டுமே பறிச்சிருந்தா எம்பெருமானுடைய கரஸ்பரஷம் இருக்க, அவனே பறிச்சு கொடுத்திருந்தா இவள் கரஸ்பரஷம் இருக்காது, ரெண்டு பேர் கரஸ்பரஷமும் பட்ட மரம். ஸ்ரீரங்கராஜ கரணம்ருத சாஹி காவ்யா லக்ஷ்மியா ஸ்வஹஸ்த கலித ஸ்ரவணாமதம், பிராட்டி தானே தன் கையால பறித்த அந்த மலரை சூட்டிக்கிறாள். இது ஒரு ஏற்றம். இன்னொரு ஏற்றம் இருக்கு, எப்பொழுதுமே அந்த புன்னை மரத்தின் நிழலிலே தான் ஆச்சாரியர்கள் அமர்ந்து திருவாய்மொழி பாடிக்கொண்டிருப்பார்கள். சதா பகவத் விஷய காலக்ஷேமம் அங்க நடந்துட்டே இருக்கும், கோயில்னா சத்விஷயம் கேட்டுட்டே இருக்கும் நடந்துட்டே இருக்கும், அரட்டை அசத்தான அரட்டையே நடக்கக்கூடாது கோயில்ல. இதெல்லாம் ஆகமத்துல ரொம்ப தெளிவா சொல்றது, எந்த வார்த்தை கோயில்ல பேசக்கூடாது,
அப்படிங்கிற நியதி இருக்கு. இப்ப சத்தான அங்க பகவத் விஷய காலக்ஷேபமே இருந்துருக்கும், திருவாய் வழி நடந்துட்டு. பட்டர் என்ன சொல்லுவார்னா, எல்லா மரத்துக்கும் பக்கத்துல போனா அந்தந்த மரத்தினுடைய வாசனை வரும். ஏய், இங்க நிறைய மாம்பழம் இருக்கும் போல் இருக்கடா, எப்படி நான் வாசனை பார் மூக்க தொலைக்கிறது. பெரிய கார்டன் போல் இருக்க ஸ்ரீரங்கத்துல நிறைய மாம்பழம் மாமரங்கள் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு பலாமரம் இருக்கிற இடத்துல போனா பலாமரம் அந்த பலாப்பழம் வாசனை வரும். அதை போல ஸ்ரீரங்கத்துல இருக்கிற புன்னை மரத்தின் பக்கத்துல போனா என்ன வாசனைனார் பட்டர் சொன்னார், திருவாய்மொழி மனம் தமிழ்கிறது. திருவாய்மொழி நறுமணம், திருவாய்மொழிக்கு என்ன மனம் இருக்கு அது இவாளுக்கு தான் தெரியுது ஆச்சாரியர்களுக்கு. இந்த திருவாய்மொழி மனம் கமழ்ந்து வருகிறதா எதனால என்ன, இந்த புன்னை மரத்து கீழே உட்காந்துட்டு ஆச்சாரியர்கள் உபன்யாசம் பண்ணிட்டே இருக்காரோ இல்லையோ, சொல்றதெல்லாம் அந்த மரத்துக்கு ஏறிடுது. அப்படி இப்ப யாராவது அந்த சைட்ல கிராஸ் பண்ணா அந்த திருவாய்மொழி நறுமணம் கமழ்கிறது, அந்த மூக்குல நோரதா திருவாய்மொழி தெரிகிறதான. இப்ப இதனாலும் ஒரு தன்னேற்றம் அந்த புன்னை மரத்து சதாவையே அனுபவிச்சுட்டு இருப்பா. அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே முன்னாடி பலி சாதிக்கிறதுன்னு ஒரு கிரமம் உண்டு. மத்தியான வேளையில செல்வர் புறப்பட்டு வந்து அந்த புன்னை விரட்சத்து கீழே அங்க பலி சாதிக்கணும்னு ஒரு கிரமம். அப்படி புறப்பட்டு வராருன்னா எந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்துல புறப்பட்டு வந்தாலும், சின்ன பெருமாளோ பெரியவரோ நம்பெருமாளோ, எப்பவுமே பெரிய சப்தம் இருக்கு, பெரிய மோளம் அடிச்சுண்டு, பெரிய வாத்தியங்கள் ஓதினு வரணும். இவா திருவாய்மொழி ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு பாடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல் எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன பாடிவாடும் இவ்வாணுதலே அப்படின்னு நெஞ்சம் முழுக்க தோய்ந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சே அங்க பக்கத்துல டன் டன் ஒரு சத்தம். கண்ணை திறந்து என்னடா இது அப்படின்னா, நம் காலக்ஷேபத்தை கெடுக்கும் பெருமாள் வந்தால் எழுந்துரும் கோப்ப வெறும எழுந்துருன்னு சொன்னா போறாதோ, கோஷ்டி கலைக்கும் பெருமாள் வந்தார் எழுந்திருங்கோ. இவருக்கு பரவாயில்ல பாடுது, நம்ம கோட்டியை கலைக்கிறதுக்குன்னே வராப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம், கஷ்டமா இருக்கு. ஐயோ, அந்த திருவாய்மொழிக்கு ஒரு இடையூறு வருகிறது, போச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்கணுமே, வரவரும் பெருமாள் தானே, இது யார பாடுறீரோ அவர் தானே வர்றாருங்க, யார நாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் அவர் நேரடியா வரச்சேன்னு. திருவாய்மொழி அனுபவத்துல மூழ்கி இருக்கிறச்சே அவர் வருது இடைஞ்சல் தானே, அவர் எழுந்துடுகையும் அசக்கியமா போலே. அந்த குணாரவம் அப்படி மயங்க பண்ணணும், அப்படியே மயங்கி விழுந்திருப்போம் அந்த இடத்துல. அத போல இந்த பெண் பிள்ளைக்கு இருக்கான் சில்லன் நழையன். நான் அந்த பகவத் குணானுபவத்துல மூழ்கி இருக்கிறச்சே இவர்கள் பேசுவதும் வெளியில இருந்து அவளுக்கு சமமா இருக்கு, அசக்கியமாமா போலே. எப்படி உதாரணம் சொல்றா பாருங்க, ஆச்சாரர்கள் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற விஷயத்தையே எடுத்து உதாரணம் காண்பிக்கும். பெருமாள் பார்த்தார், இந்த பட்டம் நமக்கு எதுக்கு, நாளையிலேருந்து பலிக்கு போகாதீங்க. இப்பயும் ஸ்ரீரங்கத்துல அந்த பலி இல்லை,